அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ரூபாய் 1500க்கு 3 ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களிலிருந்து கிடைத்த தனிவட்டிகளினுடைய வித்தியாசம் ரூபாய் 13.50 எனில் வட்டி வீதங்களினுடைய வித்தியாசம் என்ன? இந்த கேள்வியில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய 1500 ரூபாய் அப்படிங்கிறது அசல் பி, அடுத்து கொடுத்துருக்கிற 3 ஆண்டுகளுங்கிறது என். இங்கே இரு வெவ்வேறு இடங்களிலிருந்து கிடைத்த வட்டி வீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ R1னு ஒரு அளவு இருக்குது, R2னு ஒரு அளவு இருக்குது. இரண்டு அளவில் கிடைத்த வட்டி விகிதங்களை கழித்து வரக்கூடிய ஆன்சர், அதாவது R1 மைனஸ் R2-ஐ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, R1-ஐ வச்சு ஒரு ஃபார்முலா எழுதுறேன், PNR1/100. அதே போல் R2-ஐ வச்சு ஒரு ஃபார்முலா எழுதுறேன், PNR2/100. இது ரெண்டுத்தையும் கழித்து வரக்கூடிய வட்டியின் வித்தியாசம்தான் 13.50. இப்போ இது ரெண்டுத்துலேருந்தும் PN/100-ஐ நான் வெளியில் எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டால் பேலன்ஸ் இருக்கிறது R1 - R2 = 13.50. எனக்கு R1 - R2 தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போணுச்சுன்னா தலைகீழாக மாறிடும், 100/PN. ஸோ இது தேவையில்லை. R1 - R2 = 100-ஆல் இதை பெருக்கினா அந்த புள்ளி கேன்சல் ஆகிடும். ஸோ 1350 பை பிக்கு பதிலாக 1500, எண்ணுக்கு பதிலாக 3. இப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அடிச்சிடலாம். 3-ஆல் நான் இதை அடிக்கிறேன், நாங்க 3 12 I 3 15. 15-ஆம் வாய்ப்பாளில் அடிக்கிறேன், இது 10 வாட்டி வரும், இது 3 வாட்டி வரும். இப்போது இந்த 3-ஐ 10-ஆல் வகுத்தா எனக்கு கிடைக்கிறது 0.3. ஸோ R1-க்கும் R2-க்கும் உள்ள வித்தியாசம், வட்டிகளினுடைய வித்தியாசம் 0.3%. ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.